வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலால் உறவுகள் சேருமா, எபிசோட் 32 பார்ட் 1. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஜாலியாக ட்ரிப் என்ஜாய் பண்ணுறாங்க. விச்சாம் காமெடி, ஆதிபாரு கேரிங், அபி பாபாவோட சுடித்தனம், அரண வயசுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங். ஷாம் என்னதான் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சிந்துவையும் அப்பப்போ சில விஷயங்கள் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்படியே ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணுறாங்க. பாரோட ஹெல்த் கண்டிஷன் ஓகே ஆகிடுது. இப்போ எல்லாம் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. மார்னிங் 7:00 ட்ரெயின் சென்னை ரீச்சிடு. யங்கஸ்ட் கேங் பாரு வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க, இன் பாரு ஹவுஸ். சுந்தரம் வென் டு ஆஃபீஸ். நம்ம கேங்ஸ் எல்லோரும் நல்லா ஹாயாக உட்காந்துட்டு கலாய்ச்சிட்டு சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க ஜாலியாக. அப்போ சாவி, எல்லோரும் சாப்பிட வாங்க, சாப்பிட்லாம். ஷாம் இதோ வரமான்னு அவர் போயிட்டார். அப்புறம் எல்லோரும் சிரிச்சிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ பாரு, அபி குட்டி இங்கே வாங்க, சித்தி ஊட்டி விடுறேன், இன்றைக்கி தானே இங்கே இருப்பேன், டுமாரோ போகிறீங்கல்ல, ஸோ இங்கே வாங்க. அபி போய் உட்காந்துட்டு, ஆமாம் சித்தி, எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, விளையாட ஒரே போரிங்காக இருக்குது, நான் உன் கூடவே இருந்துக்கிறேன். ஆர்த்தி, ஏய் என்னடி ஸ்கூல் கட் பண்ண பிளான் போடுறியா? அபி மைண்ட் வைஸ், ஆஹா இந்த அம்மாவுக்கு மட்டும் இப்படி தான் தெரியுமோ, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அச்சா ஐசு என்ன அபி, எதுவுமே பேச மாட்டேன்ற? அபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, பாரு சித்தி விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு தான் சொன்னேன். சாவி, சரி சரி அப்படி பேசிக்கலாம், முதல்ல எல்லோரும் சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. சீன் ஷிஃப்ட்டும் ஆதி ரூம். ஆதி லேபில் ஒர்க் பார்த்துட்ருக்காரு. அப்போ டோர் லாக் ஆகுது. ஆதி, எஸ் உள்ளே வாங்க, டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அருண், ப்ரோ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஆதி, இதுக்கு எதுக்கிட்டா இப்படி தயங்குற, வா சொல்லு. என்ன சொல்லணும்? அருண் தயங்கிக்கிட்டே, ப்ரோ அதை நான் ஐஷா லவ் பண்ணுறேன். ஆதி, இதுக்கு என்னடா, நல்ல விஷயம் தானே, ஐஷாவும் நல்ல பொண்ணு தான், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுடா. அருண், ஆமாம் ப்ரோ, ஆனால் ஆதி என்னடா ப்ரப்போஸ் எதுவும் பண்ணிட்டியா, ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? அருண் ஷாக்கு, ஒய் ப்ரோ, ஒய் இந்த குலவெறி? நானே இன்றைக்கி எல்லோரும் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்ட்ருக்கேன், அதுவும் அபி குட்டி இதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவான், அப்படியே ஷாப்பிங் போகலாம். அதான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு எல்லோரையும் ரெடியாக சொல்லலாம்னு. ஆதி, ஓ எல்லாமே ப்ரீ பிளானராக தான் வந்திருக்க. அருண் சமாளிப்பாக சிரிச்சுக்கிட்டே, என்ன ப்ரோ இப்படி சொல்கிற? ஆதி, சரி சரி போ, ஈவினிங் எல்லோரும் பீச்சில் இருப்போம், போடா. அருண், தேங்க்யூ ப்ரோன்னு சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு ஓடிடுறாரு. ஆதி தலையில் அடிச்சுக்கிட்டு, நீ ஐஸுக்கு பண்ண வேண்டியதை ஏன்டா என்கிட்ட பண்ணுற, சிரிச்சுட்டே ஒர்க் பார்க்குறாரு. ஆஃப்டர் பாரு ஆதிக்கு கால் பண்ணுறா. ஈ அட்டன்ஸ் பாரு, ஹலோ மாமா. ஆதி, சொல்லிச்சலோ, என்னம்மா கால் பண்ணியிருக்கேன்? பாரு, மாமா இன்னைக்கு ஈவினிங் எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியே போகலாமா, ஏன்னா அபி டுமாரோ ஊருக்கு போயிடுவா. ஆதி, ஆமாண்டா, நாம் பீச்சுக்கு போகலாம், அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம், ஓகேயா? பாரு, சரி மாமா. ஆதி, அப்புறம் அரை நைஸும் லவ் பண்ணுறான், இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான், ஸோ அவகிட்ட சொல்லாமல் கூட்டிட்டா, ஓகேவா? பாரு, அப்படியா, சூப்பர் மாமா, நான் சொல்ல மாட்டேன், சரி நான் வச்சிட்றேன். ஆதி, காலின்ஸ் இப்படி ஈவினிங் ஆகுது. எல்லாரும் பீச்சுக்கு வந்துட்டாங்க. ஆதி சிந்து மட்டும் வராங்க. அது ஐஸ் நோட் பண்ணி ஷேடாக இருக்கா, இதை எல்லாரும் நோட் பண்ணுறாங்க. ஆதி, சரி அபி குட்டி வா, நம்ம விளையாடுவோம்னு பார்வை கூட்டிகிட்டு அபியை தூக்கிட்டு போகிறாரு. ஷாம் சிந்துக்கிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாரு. அர்ஜுன் ஆர்த்தி கடலில் கை கோர்த்து ரசிச்சுட்டே நடந்து போகிறாங்க. எல்லாரும் ஐஸை கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே ஐஸு மட்டும் மணலில் உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் யாருமே வரல. எல்லாரையும் கூப்பிட்றான், ஆனால் யாரையும் காணும்.
அங்கே யாரும் இல்லை, இவன் மட்டும்தான் இருக்கா. லைட்டாக இருட்டிருச்சு. அப்போ அங்கே ஒரு லைட் எரியுது, அதை பார்த்துட்டு வேகமாக ஓடுறான். அது ஒரு டென்ட் மாதிரி இருக்குது, அதில் நிறைய குட்டீஸ். அந்த டென்ட்டுக்குள்ளே போனால் குட்டீஸ் ஐசோ பார்த்து, இங்கே வாங்க ஐசோ சிரிச்சுக்கிட்டே, நீங்களே இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒரு குட்டி பையன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அவன் கையில் ஒரு லெட்டர் கொட்டு ஓடிடுறான். ஐசும் அவன் போனதுக்கப்புறம் லெட்டரை படிக்கிறான். இன் லெட்டர், ஹாய் ஐசோ, நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா, பக்கத்தில் உள்ள லைட் ஹவுஸ்க்கு வர, அதுக்கு முன்னாடி உன் முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது பாரு, அதை ஓப்பன் பண்ண. ஐசு ஓப்பன் பண்ணுறான். அதில் அவளுக்கு ட்ரெஸ் இருக்குது, ஒரு லெட்டர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறான். அதில் என்ன ஐசு பார்க்குற? அந்த ட்ரெஸ் உனக்கு தான், நான் தான் வாங்கினது, ஸோ போட்டுட்டு மறக்காமல் லைட் ஹவுஸ் வந்துடு. ஐஸ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, ஐஸும் மைண்ட் வைஸ் இதெல்லாம் யார் பண்ணுறது? இன்றைக்கி எந்த ஸ்பெஷல் டேவும் இல்லை. அப்புறம் யார் ஒரு வேளை அருணும், அவன் என்ன லவ் பண்ணுறானான்னு தெரியலையே. லைட் ஹவுஸ் போகிறான். அட் லைட் ஹவுஸ் கீழே வாட்ச்மேன்ட்டும் ஐசு. மேடம், நீங்கள் தான் ஐஸ்வர்யாவா? ஐசு, ஆமாம், யார் என்ன இங்கே வர சொன்னது? வாட்ச்மேன், அது மேலே உள்ள மாடிக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஐசு மேலே ஸ்டெப்ஸ் ஏறுறான். வழியெல்லாம் ஃபுல்லாக சீரியல் பல்ப்ஸ், ரோஸ்னு பார்க்கவே அழகாக இருக்குது. அவன் மேலே போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஐசு மைண்ட் வைஸ், என்னது யாருமே இல்லை? அப்போ டக்குன்னு டார்க் ஆகிடுச்சு, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐசு, ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? எனக்கு பயமாக இருக்குது. கரெக்டாக டைம் 8, நிறையா கிராக்கர்ஸ் பஸ்டர் ஆகுது. அதில் ஐ லவ் யூ ஐஸ்வர்யான்னு வருது. அதை பார்த்துட்டு ஐஸுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்புறம் சத்தமாக கத்துறான், யார் அது? அப்போ லைட்ஸ் ஆன் ஆகுது. அவளுக்கு முன்னாடி அருண் பொக்கேயே நீட்டிகிட்ருக்கான். ஐசு அதை வாங்குறான். அருண், ஐசு, நான் என்ன தான் விளையாடத்தனமாக இருந்தாலும் நான் உன்னை எப்படி லவ் பண்ணேன்னு கூட உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்கல. பட் கொஞ்ச நாளாக என்னை அறியாமலே உன்னை ரசித்தேன். அப்புறம்தான் உணர்ந்தேன் இது காதல்னு. எனக்கு பெருசாக டைலாக்லாம் வராது. ஐ லவ் யூ ஐஸ்னு ரிங்கு நீட்ட ஐசு அதை போட்டுக்கிறான். அப்புறம் அருணை ஹக் பண்ணிக்கிறான். ஐசு, அருண், நானும் எனக்கு தெரியாமலே உன்னை லவ் பண்ணேன். உங்ககிட்ட சொல்லலான்னு வரும்போது உனக்கு என்னை பிடிக்கலைனா அதனால தான் அருண் சொல்லலை. இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ அருண். அருண் ஹாப்பியாக அவளை லிப் லாக் பண்ணுறான். ஐசும் ஹாப்பியாக கிஸ் பண்ணுறான். சீன் ஃபேட்ஸ் அட் APSSAA. எல்லோரும் பீச் மண்ணில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஆனால் ஆதி மட்டும் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறாரு. அப்படி என்னன்னு தான் பார்ப்போம் வாங்களே. பிஃபோர் 15 மினிட்ஸ் Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.